அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகை பசி சத்யா. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கலை உலகிலேயே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பசி சத்யா 2000க்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர்களும் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் தொடங்கி தனுஷ் வரையிலே எல்லா முக்கியமான கதாநாயகருடைய படங்களிலும் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பசி சத்யா தன்னுடைய கலை உலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பவளக்கொடி அப்படின்ற நாடகம் தான் நீங்கள் நடித்த முதல் நாடகமா? பவளக்கொடி நாடகத்தில் புலந்திரனா, புலந்திரன் அப்படிங்கிறது பாலப்பார். நாடோடி மன்னன் வெற்றி விழாவுக்கு வந்திருந்த எம்ஜிஆர் உங்கள் கையை பிடிச்சி ஸ்டேஜ் மேலே ஏற்றினாரா? நாடகங்களில் நடிச்சுட்டு இருந்தபோது நாமளும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போவாது உங்களுக்கு தோணிச்சா? சத்யா ஒரு சாதாரண ஒரு பொண்ணு, அதாவது சினிமாங்கிறது ஒரு பிரம்மாண்டம். திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? அதான் சொல்லுனேன், சினிமானால ஒரு ஒரு பயம் ஒரு இது. தென்னிந்திய நடிகர் சங்கம் உங்களுக்கு தெரியும், அந்த சங்கத்தில் நான் உறுப்பினராக ஆகலை அந்த காலகட்டங்களில். நீங்கள் முதல் முதல்ல நடித்த படமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படம் தான் இல்லையா? அந்த படத்துக்கு மைசூரில் ஷூட்டிங் போயிருந்தோம். அவரை நேரடியாக பார்த்து அவர் கூடவே நடிக்கிற நல்ல நல்ல காட்சிகள்லாம் அமைஞ்சது. கவுண்டமணியோட கதாநாயகியாக எத்தனை நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க? கவுண்டமணியான நிறைய மேடை நாடகங்களில் வில்லி, வில்லன், கதாநாயகன், கதாநாயகி. அப்போ வந்து ஆமாம் அந்த கதைக்கு, அந்த கதைக்கு புரியுது. உங்களுடைய பெயரோடு பசி என்ற அடைமொழியை கொடுத்த படம் பசி. அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பசி படத்துடைய படப்பிடிப்பின் போது தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றியெல்லாம் ஷோபா உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்களா? ரெண்டே நாளில், மூணாம் நாள் வந்து அவங்களுடைய சீன் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டில், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால். பாலுமேந்திர ஆசைப்பட்டார் அப்படின்றதுக்காக மூக்கு குத்திக்கிட்டாங்களா? ஏதோ ஒரு மூக்கு குத்தியிருந்தாங்க திடீர்னு. நான் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு என்ன தெரியும், பெரிய நடிகை. ஆ, சோபாவுடைய மரண செய்தி உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? சோபா, சோபாவை செத்து நான் கதையை தான் சொல்கிறாங்கன்ட்டு நாங்களாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதுக்குள்ளே எல்லாம் நிறைய பேர் வந்து அம்மா அப்படி ஆயிடுச்சான், அப்படி ஆயிடுச்சான், அப்படி ஆயிடுச்சான். பசி படத்தில் சோபா நடித்திருந்த காட்சிகளில் உங்களை கவர்ந்த காட்சின்னா எதை சொல்வீங்க? மறக்க முடியாத காட்சிகள், ரயில்வே ஸ்டேஷன், நம்ம துரசாமி பாலத்துக்கு கீழே மேலே ட்ரெயின் ஓடும், கீழே அந்த அம்மா நிற்பாங்க. நான் ஒரு பக்கம் டைலாக்ஸ் வந்து இந்த படுபாவி வந்து பாலமகேந்திரா, பாலச்சந்தர், பாரதி ராஜா ஆகிய மூவருடைய இயக்கத்துலேயும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. மூணு பேருக்கும் என்ன வித்தியாசம்? பாரதி ராஜா சார் வந்து சொல்கிறது, இப்போது ஒரு கேரக்டரை பற்றி சொன்னாக்க ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லும்போதே, பாலச்சந்தர் சார் எப்படி அவர் சொல்லும்போதே நாம் கிரகிச்சுக்கணும். அங்கேருந்து முண்டம் முண்டம் கண்ணு வச்சிருக்கல பெருசு பெருசாக. கேமரா எங்கே இருக்கு? பாலுமகேந்திரா சார் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லா படங்களுமே 1 ஹவர் ஆனாலும் உட்கார வச்சு இந்த கேரக்டரில் இவ்வளவு இருக்குது, இந்த அளவுக்கு தான் நீங்கள் பேசணும். இன்றைக்கி சினிமாவை கலக்கிட்டு இருக்க இளைஞர்களோடெல்லாம் பல படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். அஜித் கூட, ராசி, தனுஷ் சார், தனுஷ் சார் கூட வந்து கமல் ரஜினி ரெண்டு பேரும் அரசியலில் ஒன்றா பயணிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லணுன்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே தோணுச்சு? ஏன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் சார், அவர் நின்னாலும் நடந்தாலும் உட்காந்தாலும் ஒரு அமிதாப் பச்சன் ரேஞ்சுக்கு அவர் வளர்த்துக்கிட்டாரு. பட் கமலஹாசன் சார் வந்து திரை உலகத்தில் வந்து
பொன்னியின் செல்வனை அந்த அளவுக்கு ரசித்து படைச்சிருக்கீங்களா? நாங்கள் பொன்னியின் செல்வன் வந்து அந்த பெரிய பெரிய எழுத்துக்கள் படங்கள் போட்ட அந்த பேரில் படிச்சுட்டு பல நாள் வந்து பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வனில் உங்களை கவர்ந்த பாத்திரம் எது? அவர் வந்து ஸ்ரீலங்காவில் அந்த படகில் அந்த ஓடக்காரி கூட்டிகிட்டு போகிறாங்களே பூங்குழலி. ஆக கோடியக்கரையில் போய் உக்காந்துக்கிட்டு நான் என்ன பூங்குழலியாக பாவிச்சு. பானுமதி அம்மாவுக்கும் உங்களுக்கும் எங்கே அப்படி ஒரு நட்பு பிறந்தது? அவங்களுடைய சீரியலில் நான் நடிக்கும்போது என்னமோ தெரியலை நம்ம மேலே அப்படி ஒரு அஃபெக்ஷன் ஆகிட்டாங்க. மறக்க முடியாது சார் வாழ்க்கையில். அவங்க எங்கேயோ வானத்தில் இருக்கிற ஒரு. விஜயகாந்தோட திரைப்படங்களை நடித்ததை தாண்டி நடிகர் சங்கத்தில் பணியாற்றிய போதும் அவரோடு நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது இல்லையா?